Hello viewers, welcome to Mekan, Tamil Mechanical YouTube channel. In the video, we will talk about the Ampiang Raban, electric power scooter, and the pickup. அதுலேருந்து ஒரு ரெண்டு அவுட்லெட்டை வந்து எடுத்துருக்கோம். ஸோ அந்த அவுட்லெட்டை வந்து நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி கண்ட்ரோலரில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. நாம் பண்ணிவிட்டு இதில் அவுட்லெட் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு அவுட்லெட் வந்து நாம் எடுத்துருக்கோம் வெளியே கண்ட்ரோலர்லேருந்து. ஸோ இந்த அவுட்லெட் ரெண்டையுமே கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த அவுட்லெட் ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு அவுட்லெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இதையே இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறக்குன்னு அந்த அவுட்லெட் எடுக்கிற மாதிரி பற்றியும் வண்டியோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா டாப் ஸ்பீடு 25 தான் ஸ்பீடு. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற கண்ட்ரோலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த ரெண்டு அவுட்புட்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா 40 to 42 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வந்து பிக்கப் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறனால. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ நீங்களும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பற்றி. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து ரொம்ப சின்ன அவுட்லெட் தான் நாம் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப லென்த்தாகவும் விடக்கூடாது. ஸோ சின்ன அவுட்லெட் தான் நம்ம எடுத்து வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இந்த அவுட்லெட்டை வந்து லைட்டாக அந்த ஒயரில் இருக்க மேலே டாப் லேயர் மட்டும் சீவிட்டு ரெண்டு ஜங்ஷனையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. கனெக்ட் பண்ணிட்டு அதை ஸ்லீவ் போட்டுக்கணும். ஏன்னா வெளியே ஏதாவது இரும்பில் அந்த பிளேட்டில் டச் ஆச்சுன்னா எர்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ இதை வந்து டேப் வந்து யூஸ் பண்ணி டேப் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக செய்வங்க. ஒயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப லோ கேஜியில் தான் போட்டிருக்காங்க ஒயரு. ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக சீவிக்குங்க. இல்லைன்னா நம்ம மறுபடியும் கண்ட்ரோலர் பிரித்து அந்த அவுட்லெட் வந்து மறுபடியும் எடுக்க வேண்டியதாக போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து மேலே இருக்கிற லேயரை மட்டும் லைட்டாக எடுங்க. ஓகேங்களா. இந்த ரெண்டு ஒயிட் கலர் அவுட்லெட் எல்லா வண்டிக்குமே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இந்த அவுட்லெட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒயரு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். இது ரெண்டையும் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ ஸ்பீடு வந்து பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜீரோ காட்டிட்டு மறுபடியும் இப்போ பாருங்கள் ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 25 தான் ஓடிட்டு இருந்துச்சு, அதான் கஸ்டமரோட ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40. ஓகேங்களா. அதை ரெண்டையும் நம்ம டேப் வந்து டேப்னால் ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அது கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்லெட் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து டேப் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளேட்டில்.
ஷேக்காக இருக்கிறக்காக வெக்டர் சைன் வேவ் கண்ட்ரோலர் வந்து இதில் வந்து நாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது போல்டன் நெட் போட்டு ரெண்டு சைடும் லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டி ஓடும்போது கண்ட்ரோலர் வந்து ஷேக்காக இருக்கிறக்காக நாம் வந்து அதை வந்து கண்டிப்பாக லாக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, வெக்டர் சைன் வேவ் கண்ட்ரோல் இதுதான் வெக்டர் சைன் வேவ் கண்ட்ரோல். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேலே நாம் டாப்பில் வந்து அந்த பானட்டெல்லாம் போட்டுட்டு நாலு போல்ட்டை வந்து போட்டுட்டு நம்ம பானட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நம்ம வண்டியை வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ வந்து ஸ்பீடு வந்து 40 தான் காட்டுது. ஸோ நம்ம மறுபடியும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுவிட்டு செக் பண்ணலாம் வண்டியோட டாப் ஸ்பீடு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இப்போ லைட்டு, இண்டிகேட்டரு, ஆரனு இதெல்லாம் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், வண்டி எடுத்தே 41 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பிக்கப் பத்திரிங்களை ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்துட்டிங்க ரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஆனும் ஆஃபு, லைட்டு ஆன் ஆஃபு இது. அதுக்கப்புறம் ஆரனு, இண்டிகேட்டரும் ஆன் ஆஃபு. இல்லை பார்த்துட்டிங்கன்னா இ வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் பவர் இருக்கும். இது வந்து டிசி கன்வெர்ட்டர் மூலிமா கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து லைட்டுக்கு ஆரன் கலர் வருது. ஸோ சார்ஜில் கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணுற பாருங்கள் வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம். ரைஸ் பண்ணியாச்சு, இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் பாருங்கள். 42 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ வண்டியை வந்து நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து 42. ஓகேங்களா, நான் கண்ட்ரோலரில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே.